கோவை பிரேஷிதா கம்யூனிகேஷன்ஸ் தர்மபுரி கார்மேல் தியான மையத்தோடு இணைந்து இறை மக்களுக்காக வழங்கும் நற்செய்தி முரசம். வான தூதர்கள் புடைசூழ மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மாட்சிமை பொருந்திய இறைவா, உம்மை வாழ்த்தி போற்றி துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். என்றென்றும் உள்ள உமது பேரன்பில் களி கூறுகிறோம். நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். உலகின் பஞ்சபூதங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த எங்களை மீட்க உம் திருமகனை அனுப்பினீர். அவர் சிந்திய திரு இரத்தத்தால் மீட்படைய செய்தீர். உம் பிள்ளைகளாகும் பாக்கியத்தை அளித்தீர். உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். காற்றையும் கடலையும் ஒரே சொல்லால் அடக்கினீரே. நாங்கள் சிந்தும் கண்ணீரை பாரும். வாழ்க்கை புயலில் சிக்கி தவிக்கிறோம். எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டம், சற்றும் மன நிம்மதி இல்லை. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். இரவு நேரங்களில் எங்கள் படுக்கை கண்ணீரால் நனைகிறது. வைகரையில் அச்சத்தால் நடுங்குகிறோம். பாலை நிலத்தில் ஆகாரை தேற்றினீர். காண்கின்ற கடவுள் என்று அவள் களிப்புற்றாள். எங்களை உற்று நோக்கும் ஆண்டவரே, அச்சத்தினாலும் கவலையினாலும் எங்கள் எலும்புகள் எல்லாம் வலுவிழந்து போயிற்று. எங்களை துன்பத்திலிருந்து விடுதலை செய்ய உம் ஒருவரால் மட்டுமே முடியும். எங்கள் மீட்பர், எங்கள் இதயம் கவர்ந்த உம்மை நாங்கள் தேடுகிறோம். உமது ஆற்றலை நாடுகிறோம். உமது திருமுகத்தை இடையறாது பார்க்கிறோம். வல்லமையுள்ள உமது திருநாமத்தை போற்றி கூவி அழைக்கிறோம். உமது நீதியின் படி அல்ல, உமது இரக்கத்திற்கேற்ப எங்களை காத்துக்கொள்ளும். காயப்பட்டு காயப்பட்டு தழும்பேறிய மனம் எங்களை மண் மீது வீழ்த்துகிறது. உமது உயிருள்ள திரு இரத்தத்தை ஊற்றி எம் மனங்களை கழுவியருளும். தெய்வமே, மன்னிக்கும் உமது கல்வாரி அன்பை ஊற்றும். ஆண்டவரே, நாங்கள் அமைதி அடைவோம். கடவுளின் சகல புனிதர்களே, அன்னை மரியாளே, தூய வளனாரே, வான தூதர்களே, எங்கள் காவல் தூதரே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். சோர்ந்து போன எங்களை தேற்றிட தூய் ஆவின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும்படி செபியுங்கள். கழுகு தன் குஞ்சுகளை சிறகின் கீழ் வைத்து காப்பது போல உமது செட்டையின் கீழ் எங்களுக்கு பாதுகாப்பு தாரும். ஆண்டவரே, எங்கள் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அவரது திரு இரத்த கோட்டைக்குள் இருந்து நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமென். பொதுக்காலம் 13 வாரம் செவ்வாய்க்கிழமை. இன்று நம் திருச்சபை திருத்தூதர்களான பேதுரு மற்றும் பவுலின் பெருவிழாவை கொண்டாடுகிறது. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 16, இறை திருவசனங்கள் 13-19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு,
யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தி உள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நாள் கத்தோலிக்க திரு அவை புனித பேதுரு மற்றும் பவுல் திருத்தூதர்களின் திருவிழாவை கொண்டாடுகின்றது. 3 ஆண்டுகள் இயேசுவின் கூடவே நடந்து இறுதியில் இயேசுவை தெரியாது என்று கூறினவர் புனித பேதுரு. கிறிஸ்துவ மக்களை கொன்று விடுவதில் மகிழ்ச்சி அடைந்தவர் புனித பவுல். ஆனால் 2 புனிதர்களும் மனம் திரும்பி வந்துள்ளார்கள். அன்பு நிறைந்த இயேசுவின் உள்ளத்தை பார்க்க முடியாமல் உலகத்தின் சந்தோஷங்களை தேர்ந்தெடுத்த நேரங்களில் அவர்கள் தீமைக்குள்ளாகி விட்டார்கள். ஆனால் இயேசு அவரை தேடிச் சென்றார். கண்ணீரோடு மனஸ்தாபத்தோடு திரும்பி வந்தார்கள். இயேசுவிடம் இருக்கின்ற அன்பினை உலகம் முழுவதும் பார்ப்பதற்கு அவர் சீடர்களை தயார் செய்துவிட்டார். 3 முறை இயேசுவை தெரியாது என்று மறுதலித்த பேதுரு இயேசுவிடம் கொண்டுள்ள அன்பினை உறுதிப்படுத்துகின்றார். உள்ளத்தில் இருக்கின்ற இயேசு என்கின்ற நெருப்பை அணைந்துவிட்ட நேரத்தில் பேதுரு உலகத்தின் சுகங்களான நெருப்பை தேடிச் சென்றார். இயேசுவை மறந்துவிட்டார். உலகம் தரும் இன்பங்கள் வெறுமையானது என்று தெரிந்து புனித பேதுரு போல் மனஸ்தாபத்துடன் திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். அதனால் ஆண்டவர் அருகில் இருக்க வேண்டும். திருமுழுக்கு யோவான் போல், பேதுருவை போல், சக்கேவே போல் ஆண்டவரின் அருகில் இருந்து தன் குறைகளை தெரிந்து திருத்தம் செய்ய வேண்டும். இயேசு என்கின்ற குரு பேதுருவை தயார் செய்து அவரை திரு அவையின் தலைவனாக உயர்த்தினார். நானே உலகின் ஒளி என்ற இயேசு நம்மை பார்த்து நீங்களே உலகிற்கு ஒளி என்று கூறுகின்றார். அதனால் வாழ்நாள் முழுவதும் இயேசு என்கின்ற ஒளியை பகிர்ந்தளிப்பதற்காக முயற்சி செய்வோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நல்லவர், தூயவரே, வல்லமை உள்ளவரே. ஆண்டவர் நல்லவர், தூயவரே, வல்லமை உள்ளவரே. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். திரு இருதய பாமாலை. ஆண்டவர் இயேசுவின் மாசற்ற இதயம், நம்பால் கொண்டுள்ள அன்பு, நாம் நம்மை நேசிப்பதை விட எவ்வளவோ அதிகம் என்பதை நாம் உணர வேண்டும். புனித அல்போன்ஸ் லிகோரி. என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உமது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9:16 சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது, வலங்கை ஏது என்று தெரியாமல்
உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித்தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும் இயற்கை சீற்றங்களில் இருந்தும் வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே, தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளிலிருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும், பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லா அர்த்தத்திலும் நிறைவுள்ளொரு நாளாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும் இன்று. அறிவு தெளிவின் நாளாகட்டும். கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நடுவே நடந்தாலும் கைவிடவே மாட்டான். மாலை நிலத்தில் வாழ்ந்தாலும் கைவிடவே மாட்டான். கடலின் நடுவே நடந்தாலும் கைவிடவே மாட்டான். மாலை நிலத்தில் வாழ்ந்தாலும் கைவிடவே மாட்டான். காற்றும் புயலும் வந்தாலும் கைவிடவே மாட்டான். நம்மை ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே அகன்றாலும் கைவிடவே மாட்டான். உலகம் நம்மை வெறுத்தாலும் கைவிடவே மாட்டான். உறவும் நட்பும் அகன்றாலும் கைவிடவே மாட்டான். எல்லாம் எல்லாம் இழந்தாலும் கைவிடவே மாட்டான். நம்மை கைவிடவே மாட்டான். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டான். மழைகள் வந்தாலும் கைவிடவே மாட்டான். காரிருள் என்னை சூழ்ந்தாலும் கைவிடவே மாட்டான். தண்ணீர்
நீர்மழைகள் வந்தாலும் கைவிடவே மாட்டார், கால்கள் இடறி வீழ்ந்தாலும் கைவிடவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நல்லவர் தூயவரே, வல்லமை உள்ளவரே. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.